Hai bro, welcome back to MR Pro PG Inco. Bro, நம்ம வந்து புதுசாக வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்குறீங்க. அதாவது இப்போ நம்ம வந்து புறா வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற கூண்டை தான் நம்ம வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ண போகிறோம். நான் சரிங்களா சப்போர்ட் பண்ணீங்கன்னு பார்க்குறேன். இப்போ நம்மள்ட்ட வந்து என்னென்ன புறா இருக்குன்னா, ஃபேன்சி புறா இருக்குது, சாதா புறா இருக்குது, தவடால் புறா இருக்குண்ணா சரிங்களா. இப்போ இது வந்து நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்க்குறது வந்து எல்லாம் வந்து புது புறா. இது எல்லாமே வந்து நாட்டு புறா தான். இப்போ எல்லாம் மேஞ்சிக்கிட்டு இருக்கா மாடியில். ஆமாம், இப்போ எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டு கூண்டுக்கிட்ட கொண்டு போக வேண்டியது தான். என்னங்க, இது வந்து முஸ்கி. இது முஸ்கி வந்து மேலு, நம்மகிட்ட இருக்கிற வந்து மேலு இந்த முஸ்கி வந்து. அஹெல்லாம் வந்து பழைய புறத்தான். அந்த மேலே இருக்க பறந்து போயிட்டாக வந்து துரத்துறப்ப. ஆமாம், இதெல்லாம் புதுசு. இது நம்ம வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்துச்சு இந்த புறாலாம். இதுதான் நம்மளுடைய கூண்டு. அவங்க வந்து நம்ம கூண்டில் இருக்கிற சாட்டின் புறா. ஆமாம், அப்புறம் வேறு என்னென்னா ரோமர் இருக்குது நம்மள்ட்ட. காட்டுறேன் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். அப்புறம் வேறு என்ன இருக்குது, ரோமர் இருக்குது, கரண்டா இருக்குது, கிங்கிலே கிராஸு. சாதம் படைங்கானும் கிங்கும் வந்து கிராஸில் நம்மள்ட்ட ஒரு புறா இருக்குது, ஹெவி சைஸாக இருக்கும். காட்டுறேன் பாருங்கள் போக வீடியோவில். ஆமாம், அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஹோமர் ஒன்று கடை, ரெண்டு கடைக்கு ஒரு பேர் கிடக்கு ஹோமரு. ஆமாம், சாயங்கால டைமாக இருக்கிறதுனால வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்கிறதுனால வீடியோ கிளாரிட்டியாக இருக்கானான்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. போக போக வீடியோ வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணுவோம். ஆமாம், இப்போ நம்ம புதுசுனால சேனலுக்கு புதுசுனால வீடியோ வந்து ஓரளவு ரொம்ப கிளாரிட்டி இருக்காது. பார்த்துங்க போட்டோ, அதுக்குள்ள ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். போகிறா சாட்டிங்க ரெண்டு பேரும் மேலே ஃபேமிலும் மேலே தாழ்ந்துடாக தீனி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இறங்குறா கீழ. அப்புறமேலே வந்து இதுதான் கர்ணை, மாடப்புறம் கலரில் இருக்குல்ல இது கர்ணை. சொன்னோன்னா அந்த கிங்கோட கிங்கும் சத படங்காலும் கிராஸுன்னு, அதுதான் அந்த பெரிய ஹெவி சைஸாக நின்றது. ஆமாம், இதெல்லாம் சாதாபுரம் தான், கொண்டபுறம் கொண்டை கலருக்குன்னு தான் நம்ம வந்து நேற்று போய்ட்டு வாங்கிட்டு வந்துச்சு. நல்லா நல்ல கலராக இருந்துச்சு. அதனால் அது வந்து குஞ்சு வந்து தீனி கேட்கறதுனால ஓடிட்டுருக்கு. ஆமாம், அப்புறம் என்ன செய்தி, அப்புறம் வந்து இப்போ கூண்டை வந்து காட்டுறேன் பாருங்கள். கூண்டை பண்ணாமல் ஓடிட்டுருக்கான் தான் நான் தான் கண்ணாமண்ணாண்டு சொல்லிட்டு. ஒரு கொஞ்சம் பறக்குது ஹைட்டு, வெளியில் பறந்து விழுந்தா அப்படியே போய் ரோட்டில் பக்கத்துலலாம் வயலில் தான், வயலில் பூந்துது, காட்டில் போய் பூந்துக்குது. அதான் கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் பயந்துக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது பூண்டு பக்கத்தில். காட்டுறேன் பாருங்கள். அப்போ இது ஃபீடர் வாங்கிட்டு வந்து வச்சேன், ஏன்னா சும்மா கீழே இறப்பு போட்டால் வந்து எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகுது. ஆமாம், அதனால் சொல்லிட்டு ஃபீடர் வச்சுருக்கு. தண்ணியிலையும் தண்ணியும் வந்து ஃபீடரில் தான் வச்சுருக்கு. இந்த பழகை எதுக்காண்டி அடிச்சிருக்கேன்னா, வந்து வேஸ்ட்டு வந்து காலில் படாமல் இருக்கிறனால தான் அந்த பழகை அடிச்சிருக்கேன். ஒன்றும் ரெடி பண்ணல, ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் கூண்டை. இதுதான் இருக்க சாட்டினேன். இது வந்து கர்ணை. கர்ணை வந்து சாதா புறோட ஜோடி சேர்ந்துருச்சு. அதோட மேல் வந்து பறந்து பிடிச்சி ரிட்டன் வரவே இல்லை. முஸ்கி ஃபீமேலு அடையில் இருக்குது. இப்போ தீனி போட்டோன்னா தீனி சாப்பிட வருது. கூண்டை திறந்து விட்டோன்னா கொஞ்சம் கிராஸ்து தான், ஆனால் வந்து காலில் வந்து பூட்டு இருக்கும். எதாவது சொன்னோன்ன சத படைஞ்சானோ கிங்கம் வந்து கிராஸ்ன்னு சொல்லியிருந்தானே அதான் அது. நல்லா கொஞ்சம் ஹெவி சைஸாக இருக்கும். ஆமாம், முட்டையும் நல்லா பெருசாக இருக்குது, பெரிய சைஸாக இருக்குது முட்டை. இவங்க மேலே முஸ்கியோட மேலு, அது சாதா புறா. கர்ணபுறாவோட மேலே தான் சாதா புறா ஜோடி சேர்ந்து நிற்கிது ரெட்டு. இவங்க வந்து நம்மள்ட்ட இருக்கிற வந்து இவங்க தான் வந்து கர்ணை. நல்லா பெல்ட்டி அடிப்பாங்க. ஆமாம், நம்ம காட்டுறேன் எப்படி பறக்க விட்டு காட்டுறேன். இது வந்து ஐஃப்ளையரோட குஞ்சு. இது ஐஃப்ளையரோட குஞ்சு ஃபஸ்ட்டு. இது வந்து ரெடி ஆகணும் அது குஞ்சு.
நம்மக்கிட்ட. இவன் வந்து சாதா புறாட குஞ்சு இதெல்லாம் நம்மள்கிட்ட போன மாதம் வாங்கி இந்த மாதம் எல்லாம் ஒரு மூணு ஜோடி முட்டை வச்சிச்சு, மூணு ஜோடியும் குஞ்சு பொறிச்சிருச்சு. ஆறு குஞ்சு இருக்குது, மேலே ரெண்டு குஞ்சு இருக்குது. இது வந்து ஆஸ்திரேலியன் கிராஸ், இது இந்த கருப்போட இது வந்து ஜோடி. ஆமாம், இந்த கருப்போட ஜோடி இது. அப்புறம் வேற என்ன இருக்கு, வேற இதான் அப்புறம் நம்மளோட பூண்டு. ஆமாம், இந்த பூண்டோட சைஸ் என்ன ஆச்சுன்னா 10 அடி நீளம், 8 அடி அகலம். மேலே வந்து தார் ஷீட்டு தான் போட்டிருக்கோம், நம்ம தார் ஷீட்டு தான் போட்டு வச்சுருக்கோம், தார் ஷீட்டு போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு பரவாயில்ல, இதுக்கே வந்து ஒரு 5000 ரூபா கிட்ட செலவாயிடுச்சு, புறா இல்லாமல் கூண்டுக்கு மட்டும். அதெல்லாம் ஆப்பிள் பாக்ஸு, அதெல்லாம் குறைச்ச காசு தான், 200 ரூபாய்க்கு 20 பொட்டிக்கிட்ட வாங்கிட்டு வந்தது. ஆமாம், இது வந்து குஞ்சு வந்து தீனி கேட்க போகுது. அந்த புறாவோட மேடு தான் அது, அதோடய ஃபீமேல் ஒன்று காணா போயிடுச்சு, குடிச்சிட்டானுங்க வயலுக்கு மேய்ச்சலுக்கு போகும்போது, அதனால் மேல் மட்டும் இருந்தால் அந்த குஞ்சுக்கு தீனி கொடுத்துட்டு இருக்குது. ஆமாம், மண்ணை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அந்த சிமெண்ட்டை சுரண்டி சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கர்ணை சொன்னோன்னா கர்ணையாக அந்த சாதா புறம் ரவுண்ட் அடிக்கும், பெல்ட் அடிக்கும் கர்ணை புறம். பார்க்குறேன் வெடியெல்லாம் அடிக்குதான்னு பார்ப்போம், அந்தளவுக்கு கிளாரிட்டி தெரியல. பெல்ட்டி அடிக்கிற மாதிரி தெரில, அடிக்கல வந்து இறங்கிடுச்சு கீழே, என்னன்னு தெரில. இந்த இற கொடுக்குது பாருங்கள், ரெண்டு குஞ்சம். நம்ம ஃபஸ்ட் டைம் புறா வளர்த்து 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினது, 6 குஞ்சு கிட்டே எல்லாம் இறக்கிடுச்சு. 6 குஞ்சும் நல்லவமாக அவங்களுக்கு வெளியே வந்துடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வருஷம் கனவு புறா வளர்க்கணுன்ட்டுன்னு, அது இப்போ தான் நிறைவேறியிருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கிட்டத்தட்ட 6வதுலேருந்து நமக்கு வந்து ஆசை, 2006லேருந்து அந்த கனவு இப்போ தான் ரெடி நம்மளுக்கு வந்து நிறைவேறினுச்சு. ஏன்னா இப்போ நம்மள்ட்ட வந்து வீடு இல்லை, அப்புறம் இப்போ தான் கட்டினது, அதனால் நமக்கு வந்து இப்போ தான் வந்து ரெடி ஆகணுச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம், ஏன்னா ஒரு நாள் வெளிநாட்டில் தான் இருந்தோம், அதனால் சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து ரெடி பண்ணிட்டு வெளிநாடு போகாமல் வந்து இருப்போம். இதனால் புறாத்தான் எல்லாமே வளர்க்கலான்ட்ருக்கேன், புறா முயல் கோழி ரெடி பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ அதான் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் போகப்போ வீடியோவில் பாருங்கள், அப்டேட் பண்ணுறேன் என்ன நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம ஏரியா, நம்ம இருக்கிற வீடு. ஆமாம், எது இனிமேல் புது புது புறா என்னென்ன புறா இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். இது நம்மளோட சிங்கிளு நன்னு, இது மேலே ஃபீமேலான்னு தெரியல. வாங்கினப்போ அது என்ன புறம் என்னன்னு தெரில, வேறு சாதா புறோட ஜோடி போட்டுடலான்னு பார்க்குறேன் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த புறானா நமக்கு எவ்வளோ ரேட் ஆகிடுச்சுன்னா, அந்த சதுப்படையான கிங்கம் கிராஸ் வந்து ஒரு 2500 ரூபாய்க்கு வாங்கினோம், முஸ்கி ஒரு 2200 ரூபாய்க்கு வாங்கினோம், அப்புறம் கர்ணை ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கினோம். கர்ணை நல்லா பறக்க விட்டு தான் வாத்து வாங்கிட்டு வந்தோம், கர்ணை நல்லா இருந்துச்சு. கர்ணை சாட்டின் ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கினது, இந்த சாட்டினை இந்த தீங்கி திங்கிறது பாருங்கள், சூப்பர் பேர், ப்ரீடிங் பேர் தான். 1500 ரூபாய்க்கு கிடச்சிச்சு சீப்பன் ப்ரைஸாக, அதனால் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த சாதா புறம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்டுகிட்டலாம் போய் வாங்கிட்டு கொஞ்சம் வெளியிலையும் வாங்கினுச்சு, 350, 400, 450 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினது தான் கர்ணை. இது வந்து கர்ணையோட மேல். ஆமாம், சாதா புறம் ஜோடி சேர்ந்துட்டு இருக்கு, முட்டை உழப்புதுன்னு நினைக்கிறேன், பூண்டு கட்டிக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு, காட்டுறேன். இன்னொரு 4 ஜோடி முட்டை உழவு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு போக போக வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்னன்னு. அந்த புறா வந்து ஃப்ரெண்டோட புறா, அதுக்கு வந்து கழுத்து சீக்கம் வந்துடுச்சு, இப்போ மருந்து கொடுத்து கொஞ்சம் வந்து ரிக்கவர் ஆகிட்டுருக்கு, அதான் கழுத்து அப்படி இப்படி பண்ணிக்கிட்டுருக்கு, ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக தீனி எடுக்குது, கொஞ்சம் பறக்குது, ரொம்ப பறக்கல, லைட்டாக பறக்குது,
பரவாயில்ல, ரொம்ப இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இந்த கலர்லாம் சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரியா சேண்டல் கலரு. ஆமாம், நல்லாயிருக்கும் பார்க்க, டிஃப்ரெண்ட்டாக. நேரில் பார்த்தா தெரியும், கிளாரிட்டி இல்லை அந்த அளவுக்கு கேமராவில், செம்மையாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் வந்து எல்லாம் சண்டை போட்டு நிற்கிறேன், எல்லாம் மேலு, எல்லாம் இறை சாப்பிட்டுட்டு வந்து மேலே வந்து நிற்கிது, எல்லாம் மேலு, எல்லாம் வந்து ஒரே இடத்துல நிற்கிறதுனால சண்டை போட்டு நிற்கிது. ஒன்றா ஸ்டாண்டுலாம் செட் பண்ணணும், கூண்டில் பண்ணுவோம், போக தான் பண்ணணும் ஸ்டாண்டு. இந்த கூண்டை வந்து கட்டில் கழட்டுனது வந்து பழைய கூண்டு, இது வந்து இந்த பழைய கூண்டை கழட்டிட்டு ஃபுல்லாக ஆப்பிள் பாக்ஸ் தான் அடிக்கலான்ட்ருக்கேன். இது வந்து சதை படிக்கான மேலு, இது வந்து ஃபீமேல் அடகாத்துட்ருக்குது. இதை கழட்டிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, இடமா ஃப்ரீ ஆகிடும். அதான் வேற என்ன இருக்குது அப்டேட்டு. தீனியை நம்ம வந்து என்னென்ன போடுறதுன்னா, கேழ்வரகு, கம்பு, நெல், அரிசி, சோளம் தான் நாட்டு சோளம் போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் போகிறது இல்லை. இது நம்மள்கிட்ட இருக்கிற நன்மை, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வேறு என்ன இருக்குது, வேறு எதை முஸ்கி காட்டின அடையில் இருக்குன்னு சொல்லிட்டு, இது நம்மள்கிட்ட இருக்கிற ரோமரு. ஒன்று வந்து ரேஸில் பறந்தது, மேலும் மட்டும் பறந்தது, ஃபீமேலை வந்து பறக்காது. அதுதான் ஃப்ரெண்டுகிட்டன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன், பார்ப்போம், போட்டு ப்ரீட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ரீட் பண்ணி நல்லவமாக இருந்துச்சுன்னா அடுத்தது நம்ம வந்து கிளப்பில் சேரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. அதுக்கு ஒன்றும் கூண்டும் கொஞ்சம் செக் பண்ணணும், பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எப்படின்னு. போக போக ரெடி பண்ணுறப்ப சொல்கிறேன், ஒன்றும்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி வீடியோ போடுவோம் ப்ரோ, சப்போர்ட் பண்ணுங்கள். என்னங்கிறீங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.